ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல ஒரு பர்ஃபெக்டான இட்லி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம எங்கேயாவது ஹோட்டலுக்கு போனோம் அப்படின்னா அங்கே வந்து இட்லி சாம்பார் கொடுப்பாங்கல்ல, அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மனமாகவும் இருக்கும். அதுவே நம்ம வீட்டில் ட்ரை பண்ணோன்னா அதே டேஸ்ட்டு மனம் வராது. இந்த மெத்தடில் அப்படியே செய்து பாருங்கள், அதனுடைய சுவையாக இருக்கட்டும் அதனுடைய மனமாக இருக்கட்டும் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் அரை கப் துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். இது சராசரியாக ஒரு 50 கிராம் இருக்கும். கூடவே 2 டீஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை அலசிட்டு அந்த தண்ணி கீழே ஊற்றிடுங்க. அடுத்துதான் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இதை வந்து ஊற வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே சாம்பாருக்கு தேவையான காய்கறிகளை கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் மஞ்சள் பூசணிக்காய். இதுதான் வந்து ஹோட்டல் சாம்பாருக்கே உரிய ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். தோலை நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. மேலே பொங்கி வராமல் இருக்கும், அதுக்காக தான். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம். 3-4 விசில் விட்டு எடுத்துக்கங்க. பருப்பு வந்து நல்லா பூக்க வேகணும். எப்பவுமே டிஃபன் சாம்பாருக்கு நம்ம ஏற்கனவே அரைச்ச சாம்பார் பொடியை விட அப்போ வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு பவுடர் ரெடி பண்ணோம் அப்படின்னா அது வந்து இன்னும் நல்ல பர்ஃபெக்டான டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் தனியா, அதாவது கொத்தமல்லி விதை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே 1/6 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் நிறம் நல்லா கிடைக்கணுன்றதுக்காக ஒரே ஒரு காஷ்மீரி மிளகாய் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல், காரம்லாம் எதுவும் இருக்காது, நிறத்துக்காக மட்டும்தான். இப்போ இதை கொஞ்சம் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்குங்க. சில பேர் தேங்காய் சேர்ப்பாங்க, உங்களுக்கு விருப்பப்பட்டால் தேங்காய் சேர்த்துக்குங்க. ஆனால் நான் இன்றைக்கி சேர்க்கலை. 2-3 பல் தேங்காய் சேர்த்தா சரியாக இருக்கும். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு, இதை நல்லா ஆற வச்சிடலாம். அடுத்துதான் அதே கடாயிலே 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. 1/30 போல சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், கட் பண்ணல, தோல் மட்டும் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததான் 3 பச்சை மிளகாய் நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நல்ல பெரிய தக்காளி பழம் ஒன்று எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி பழம் ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு 5 போல பீன்ஸு, 1 கேரட்டு இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். கூடவே 3 கத்திரிக்காய், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கத்திரிக்காய் வந்து டக்குன்னு கருப்பாயிடும், அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அந்த காய் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க. இப்போ காய் ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இதில் இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. 1-5 நிமிஷம் நல்லா வேகட்டும் அது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பொருள் வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை இப்போ மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சுட்டு புளியை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதனுடைய கரைசல் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த புளி தண்ணியும் சேர்த்துட்டு ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் அப்படி கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடர், அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு மேஷர் இல்லை மத்து பயன்படுத்தி நல்லா கடைஞ்சி விட்டுக்குங்க. அந்த மஞ்சள் பூசணிக்காய் வந்து அந்த பருப்போடு ஈஸியாக வந்து நல்லா மிங்கிளாகி வரும். அதுதான் அந்த ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கக்கூடிய ஒரு சாம்பாருக்கு வந்து அந்த திக்னஸும் அந்த டேஸ்ட்டும் கொடுக்கறது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதை நம்ம திறந்து பார்க்கலாம். காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த துவரம்பருப்பை இது கூட சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இதை வந்து மறுபடியும் 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுங்க. நல்லா கொதிச்சு வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இருக்கட்டும், இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக பெருங்காய் பொடி, கொஞ்சமாக கொத்தமல்லிகள் தூவிட்டு அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எப்போவுமே சாம்பார் வந்து கடைசியாக தாளிங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு கருவேப்பிள்ளை இலைகள், 2 வரமிளகாய் சேர்த்துட்டு தாளிச்சிக்கங்க. அவ்வளோதான், ஒரு பர்ஃபெக்டான ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் இதே மெஷர்மெண்ட்டோடு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக வரும். செய்யும்பொழுதே நல்ல ஒரு மனமும் வரும், சாப்பிடும்போது நல்ல சுவையாகவும் இருக்கும். இது வந்து இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.